ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட சேனல் அனீஸ் பப்ளிசைஸ். இந்த சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்துடும். இன்னியோட வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்க்ரெடிபிள் இந்தியாவோட ஒரு சில ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது, நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ஷாம்புவை முத முதல்ல யார் யூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பீப்புள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து காஞ்ச நெல்லிக்காய்களையும் செம்பருத்திகளையும் இன்னும் சில மூலிகைகளையும் ஷாம்புவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் முதல்ல தயாரிக்கப்பட்ட ஷாம்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக் ஷாம்பு 1983 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஷாம்பு சாஷட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதும் நம்ம இந்தியன்ஸ் தான். நம்பர் 2, உலகத்தில் மிக விலை உயர்ந்த பொருட்களில் ஒன்றுதான் வைரம். அந்த வைரத்தை உலகின் ஆரம்ப காலத்தில் கிருஷ்ணா மற்றும் கோதாவரி நதிக்கரையில் உள்ள வண்டல்மண் படிவுகளில் இந்தியர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் உலகத்தில் உள்ள சில மிகப்பெரிய வைரங்கள் வந்து நம்ம இந்தியாவிலும் இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 3, உலகத்தோட மிக உயரமான இடத்துல கட்டப்பட்ட கிரிக்கெட் கிரவுண்டும் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. சைல் கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படின்றத ஹிமாச்சல் பிரதேஷில் புபேந்தர் சிங் மகாராஜா அப்படின்றவர் 1893 அமைச்சிருக்காரு, கட்டியிருக்காரு. இது கடல் மட்டத்திலேருந்து 7500 அடி மேலே ஹைட்டில் வந்து இருக்கிறது. அதனால் உலகத்தோடைய ஹையஸ்ட் கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படின்றத இந்த கிரவுண்டை சொல்கிறாங்க. நம்பர் 4, உலகத்திலே ஹியூமன் கம்ப்யூட்டர் அப்படின்னு போற்றப்படுற ஒரு உமன் தான் சகுந்தலா தேவி. இவங்களும் நம்ம இந்தியாவை சார்ந்தவங்க தான். பெங்களூர் சிட்டியில் பிறந்த இவங்க 1982 கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கினாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 13-digit நம்பரை மல்டிப்ளை பண்ண சொல்லி கொடுத்ததுக்கு வெறும் 28 செகண்டில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 5, உலகத்தில் முதல்ல சுகரை வந்து கண்டுபிடிச்சது நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் தான். 2500 வருஷத்துக்கு முன்னாடியே கரும்புலேருந்து ரீஃபைன்டு சுகரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. விஷயம் இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில டிராவல் பண்ணுற புத்த துறவியர்கள் மூலியமாக சைனாக்கு போய் சேருது. அப்படியே பிற நாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 6, உலகத்திலேயே நம்ம இந்தியாவில் மட்டும்தான் ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அதாவது மிதக்கும் தபால் அலுவலகம் இருக்குது. காஷ்மீரில் தால் லேக் அப்படின்ற ஒரு லேக்கில் 2011 இந்த ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸை உருவாக்குனாங்க. ஃபேக்ட் நம்பர் 7, உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் முசஃபர் நகர் அப்படின்ற ஒரு சிட்டியில் கடந்த 2011 அதிக வறட்சியின் காரணமாக சுத்தமாக குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அப்போது பெரிய இ காமர்ஸ் நிறுவனமான Snapdeal.com வந்து 15 ஹேண்ட்பம்ப்ஸ் வந்து அந்த சிட்டிக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தனால அந்த முசஃபர் நகர் அப்படின்ற பேரை Snapdeal.com நகர் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. நம்பர் 8, உலகத்திலே ஈரப்பதமான இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்தியாவில் தான் இருக்குது. மேகாலயா மாநிலத்தில் காசி ஹில்ஸோட மவுசின்ட்ரம் அப்படின்ற ஒரு கிராமம் தான் உலகத்திலே ரொம்பவே ஈரப்பதமான இடம்னு சொல்கிறாங்க. இந்த மவுசின்ட்ரம் வில்லேஜில் 1985 2600 சென்டிமீட்டர் மழை வந்து இங்கே பெஞ்சிருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உலகத்திலே ராக்கெட்டை வந்து சைக்கிளில் கொண்டு போனதும் நம்ம இந்தியா தான். பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ராக்கெட் லான்ச் பண்ணும்போது அந்தளவு நம்மக்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால சைக்கிளில் தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. இன்னியோட வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.